நம்ம தளபதியுடைய நடிப்புல கடைசியாக வாரிசு படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் தெலுங்கு மொழிகள்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தை சீரியல் போல இருப்பதாக பலருமே ட்ரோல் செய்தாலுமே வசூல்ல வேற லெவல்ல மாஸ் காட்டியது. இதனடுத்து தற்போது தமிழ் சினிமாவுடைய சென்சேஷனல் இயக்குனரான லோகேஷ் கனகராஜுடன் நம்ம தளபதி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. விக்ரம் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இவர் இயக்கும் படமாக லியோ படம் உருவாகிட்டு இருக்கு. மாஸ்டர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து விஜய் சார் லோகேஷ் அவர்களுடைய கூட்டணி இணையும் படம் அப்படின்றதுனால லியோவிற்காக கோலிவுட் சினிமாவே ஆர்வத்துடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை முழுக்க முழுக்க தன்னுடைய பாணியில இயக்குகிறார் நம்ம லோகி அவர்கள். இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு ஒரு மாதங்களுக்கு மேலாக காஷ்மீர்ல நடந்திருக்கு. லியோ படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் முழுவதுமாக நிறைவடையாத நிலையில விஜய் சருடைய அடுத்த படத்தை வெங்கட் பிரபு இயக்க உள்ளதாக தகவலுமே சோசியல் மீடியாக்கல்ல வெளியாகிடுச்சு. தளபதி 68 படத்தை அட்லி இயக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில திடீர் ட்விஸ்டாக நம்ம விஜய் சார் இயக்கும் வாய்ப்பை வெங்கட் பிரபு அவர்கள் கைப்பற்றியிருக்கார். இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக சொல்றாங்க. இந்த படத்திற்காக விஜய் சார் 200 கோடி சம்பளம் வாங்க இணையதளங்கள்ல ஒரு தகவல் தீயாக பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேலும் ஏஜிஎஸ் நிறுவனமுமே அந்த அளவிற்கு சம்பளம் கொடுக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னுமே தெரிவிச்சிருக்காங்க. இதனால தளபதி 68 படத்திற்காக விஜய் சார் 200 கோடி சம்பளம் வாங்குவதாக பரவிய செய்தி முற்றிலுமே வதந்தி அப்படின்னு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா லியோ படத்துடைய அடுத்த சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்ற தகவலுமே தற்போது லீக் ஆகிருக்கு. அதாவது நேரடியாகவே இந்த படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். மேலும் அதற்கான வேலைகளும் மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.